100 drum, sarvavallavare makku stotram. Hallelujah. Tagapane makku stotram. Hallelujah. Stotra Raja. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சப்பா, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே ஒரே நாங்கள் வந்து அமருவதற்கு ஆவியானவர்களை எழுப்பி விட்ட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஜபத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வழி நடத்தித்தாங்கப்பா. ஆண்டவரே, சப்பா, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் ஜபிக்கணும்ப்பா. ஜபிக்கிற எல்லா இடங்கள்லையும் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக தகப்பனே. அந்த ஒரே எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு பாரத்தோட ஜபிக்கணும். சப்பா, உம்மை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தூங்கி கொண்டிருக்கிற மற்றவர்களை கத்தர் எழுப்பி விடுங்க. ஆண்டவரே, ஒரு ஜப ஆவியை கத்தர் ஊற்றுவீராக. ஜப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதிக ஆலையில எழும்பி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கணும். ராஜா, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே, அதிகாலையில் உம்மை தேடணும். ஆண்டவரே, அந்த தேடணுங்கிற ஒரு உணர்வை கத்தர் எல்லா விசுவாசிகளுக்கும் கத்தர் கொடுங்க. ஏசப்பா, ஒரு உணர்வை கொடுங்க. ஆண்டவரே, அதிகாலையிலே நான் கத்தரை தேடணுங்கிற ஒரு உணர்வை இந்த தேவன் எல்லாருக்கும் கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். குடும்பமாய் கூடி ஜெபிக்க கத்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவ பிரசன்னம் ஊற்றப்படுவதாக வாரத்தோடு ஜெபிக்கணும். ஜப ஆவியை ஊற்றுங்க, உற்சாகமாய் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. எங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் கத்தர் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையின் மூலம் கத்தர் எங்களோடு பேசுவீராக. ராஜா, நீர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தெய்வம். ராஜா, எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை வார்த்தையை நாங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி நாங்கள் செய்ய வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமாய் உங்கள் கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். முதலாவதாக, நன்றி சொல்வேன் தினமும் சொல்வேன் என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகமே பாடுவோம். தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, அன்பே நன்றி. தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ ஃபாதர். நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்வீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லாமே பார்த்து கொள்வீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி.
அப்பா நன்றி அன்பே நன்றி தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபாதர் நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா யெகோவா இதுவரை சுகம் தந்தீரே யெகோவா ரஃபா இதுவரை சுகம் தந்தீரே இதுவரை சுகம் தந்தீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் இதுவரை சுகம் தந்தீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்பா நன்றி அன்பே நன்றி அப்பா நன்றி அன்பே நன்றி தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபாதர் நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரையா யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரையா சமாதானம் தந்தீரையா சர்வ வல்லவரே சமாதானம் தந்தீரையா சர்வ வல்லவரே அப்பா நன்றி அன்பே நன்றி அப்பா நன்றி அன்பே நன்றி தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபாதர் நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசு ராஜா அல்லேலூயா அடுத்ததாக ஆராதனை நாயகன் நீரே என்று நம் ஆராதனை நாயகனை உயர்த்தி உற்சாகமாய் பாடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவோம் விடிவெள்ளியே எங்கள் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே
ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம் எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம் முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனன்றி முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனன்றி ராயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் ஜெபித்திடுவே ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் ஜெபித்திடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் நம் கண்களை மூடி தேவனை துதிப்போமா ஹல்லேலூயா 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 துதிக்கு பாத்திரரே மே துதிக்கிறோம் 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 தூயாதி தூயவரே மே துதிக்கிறோம் 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 ராஜா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே அப்பா உமை துதிக்கிறோம் 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 ஏசு ராஜா நீர் நல்லவர் 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 ஆண்டவரே கிருபையுள்ளவரே உமை துதிக்கிறோம் 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 இரக்கமுள்ள தகப்பனே உமை துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம்ப்பா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ராஜா நீர் வாழ்க 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 ஓ ரிகள் அதர் அலருள வராதி நமல் அது நடந்த நடமா சகர கடதி நிமல் அது நடந்த நடந்த நடமா ஆவியானவரே நீர் வாழ்க 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 ராஜா உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உமை உயர்த்துகிறோம் உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் உமையே வணங்குகிறோம் ஆண்டவரே ஓ ராஜாதி ராஜாவே மே துதிக்கிறோம் 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 பா கர்த்தாதி கர்த்தாவே மே துதிக்கிறோம் 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 தேவாதி தேவனே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா ஹல்லேலூயா 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே ஓ நீர் நல்லவர் 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 ராஜா உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா ஓ ரகல வலது ரளதரள வரபா சகல வலது ரளதரள வலது இளது நடந்தனமா ஓ ஜீவிக்கிறவரே நீர் வாழ்க 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 ஜீவாதிபதியே மே துதிக்கிறோம் 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா எங்களை மறவாத தேவனே ஹல்லேலூயா 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 நீ நல்லவர் நல்லவர் ராஜா பரிசுத்தரே மே துதிக்கிறோம் 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 பரலோக தேவனே மே துதிக்கிறோம் ராஜா ஹல்லேலூயா 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 எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களை வழி நடத்துகிறவரே மே துதிக்கிறோம் 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 ராஜா ஓ ரகல பல அது அளத அளப சகல வரபல அதிகல தரள வரபல அதை எந்து நதனமா ரிக பபல பரபல துரள தரள பரதன மனதனமா ஹல்லேலூயா 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 இசப்பாமை உயர்த்துகிறோம் உன்னதமானவரே உமை உயர்த்துகிறோம் 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 ஓரிகள் அபர் அதுர் அளத அளபரபா சக வலதர் அவளதரி அளபரதி அனதனமா சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 ராஜா ஓ ஹல்லேலூயா 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 எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே ஓ இயேசுவே நீர் வாழ்க 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 ராஜா ஓ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே அப்பா துதிகளில் பிரியப்படுகிறவரே துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஓ ரக வலது அலர் அளப சகல வரது அளப ரதர் அளபல் அதிக அந்த நதன் அளவ ரபல பரது நடனம் நடனமா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஓ ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே நீதியின் சூரியனே துதிக்கிறோம் 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 ஹல்லேலூயா 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 பெரியவரே இரக்கமுள்ளவரே மனதுருக்கமுடையவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா ஓ ரிக பாபர சகல பரதுர லபர தியன தன தனம தனமா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் நன்மை செய்கிறவர் ராஜா அல்லேலூயா நல்ல தெய்வமே மொக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களை வாழ வைத்தவரே அல்லேலூயா 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 எங்கள் ஜீவனை காத்தவரே மொக்கு ஸ்தோத்திரம் 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 நல்ல சுகத்தை தந்தவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா எங்களை போஷிக்கிறீரே மக்கு நன்றி 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 ஓ ரகபாபா அதுரல வரது நல வரது யாதோ நல நல வரது நல வரது கடத்தன மனதனமா உம்மை ஆராதிக்கும் ஜனமா தேவன் எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி 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 அப்பா ஓ ரிக பாபா அதுரல வர வலதுரல வரது தனதனமா அலிலூயா 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 ஓ ரிக பாபா பாபா ரிக பாபா லபர சகல பலதுரல பலதரல பலதனமா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அலைலூயா 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 நல்ல மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஓ ரிக பல வர பல சகல பல துரல தரல பரதி அனந்தன மனதனமா எங்களுக்காக ஜீவனை தந்தவரே உமக்கு நன்றி 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 அப்பா ஆண்டவரே எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறீங்க இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஓ எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறீங்க ராஜா ஆண்டவரே உமக்கு நன்றி 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 இயேசப்பா ஓ அல்லேலூயா அல்லேலூயா எங்களை தாங்குகிறவரே எங்களை ஏந்துகிறவரே எங்களை தப்புவிக்கிறவரே எங்களை காப்பாற்றுகிறவரே ஓ ரிக பாபா துரலதன சகல பர துரலதனல பரதன மனதனமா அல்லேலூயா 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 ஓ உங்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்க இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ ரிக பபர பல பல துரல தலல பர சகல பர துரல பரது எல தனல தனல மரது எந்த தனட மனதனமா அல்லேலூயா அல்லேலூயா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ரிகபல சகல பலது எந்துணர் அளவர பலதன மனதனமா பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க ஆளுகை செய்யுங்கப்பா ஓ உங்க பிரசன்னத்திற்காக நன்றி 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 ஆண்டவரே உங்க பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ ரிக பபல பரதுரல தரலர் வல்ல பரதிகள தரல மலவர சகலது எந்துண தன பரபல துரல பரதி எந்துண தன தன மனதனமா அல்லேலூயா 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 உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்க ஆளுகை செய்யுங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 பலப்படுத்துகிற ஆவியானவரே எங்களை பலப்படுத்துவீராக ஓ உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா ஓ தேவ பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க உரிகா பலதூர் அளவரபா சகல பலதூர் அளத நம்பறது எந்த நதன நம்பறது நல்ல பரபலதூர் அளபரத நம்பனதனமா எங்க சுய பலத்தினால எங்களால ஒன்னும் செய்யவே முடியாது இயேசப்பா ஓ எங்களுக்கு உம்முடைய பலன் வேண்டும் தேவ பலன் எங்களுக்கு வேண்டும் ராஜா ஓ ரிகா பாபா ரா சக கலது ரமலது எந்து நதனல பரதூர் அளபரத நல்ல பரத நம்பனதனமா தேவ பலத்தினால் எங்களை நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரகபல பரகல சகல பரதுரல பரதரல பரதி அந்தனமா புதிய கிருபை புதிய கிருபை புதிய கிருபை அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் ஆவிய அனல் மூட்டுங்க அனல் மூட்டுங்கப்பா அனல் மூட்டுங்க ராஜா ஓ ரக பல பர பல துருள பர துருள வர தரள வரது எல தரள தரள வர தரள வரது எந்த நதனமா நதனமா அப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆளுகை செய்யுங்க ஆளுகை செய்யுங்க ஆளுகை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யப்பா எங்களை முற்றிலுமா பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக
ஓ ரிகம சகலவர் அது அளபரது எந்தனது அளபரப அது அளபரது எந்தனது நனமா அப்பா ஆளுகை செய்யப்பா ஆளுகை செய்யப்பா தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நிரப்புவதாக ராஜா ஓ ஆவியானவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே புதிய அபிஷேகத்தினால நிரப்புவீராக ஓ ரிக பல 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 துரள பர பல நல பர பல துரள பர பலது எந்தனது நல வரதன மனதனமா ஹலிலூயா 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 ஓ தேவனுக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே ஓ தேவனுக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும் எங்களை உயிர்ப்பீங்க ஆவியை உயிர்ப்பீங்க ஆண்டவரே ஹலிலூயா ஹலிலூயா உமக்காய் நாங்கள் கொழுந்து விட்டு எரியணும்பா மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா எங்களை கொழுந்து விட்டு எரிய செய்யப்பா ஓ ரிகபா பல 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 துரள வரதன அளபரதன மனதனமா ஹலேலூயா வெளிச்சம் கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக வெளிச்சம் கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா ஓ ரிகபா பல பரதுரள பரதரள பரபலதுரள பரபலது எந்துணது நலபரது எந்துள்ளதுள்ள பரது நலமா ஹலேலூயா 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ர ராஜா ஓ ரிகபா சககல பரபலதுரள தரள பரதரள பரதரள பரது எந்துணதுனமா அவியானவரே ஹலிலூயா 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 எங்களை முழுவதுமாய் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே ஆண்டவரே உங்க சித்தம் போல நாங்க வாழணும்ப்பா எங்கள் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே ஆமேன். இப்பொழுதும் கூட நாம் சில ஜப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது ரோமர் 8:26 அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆவியானவர் நம்மளோடு கூட ஜபத்திலே உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் சில ஜப குறிப்புகளை ஜப தூபமாக நாம் இப்பொழுது ஏறெடுப்போம். இந்த நாட்களிலே கொரோனாவின் தாக்கம் குறைந்து கொண்டிருப்பதால் பல தளர்வுகள் அளிக்கப்பட்டாலும் இன்னும் கொரோனாவின் தாக்கம் முற்றிலுமாய் நீக்கப்படும்படியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் இணைந்து பாரத்தோடு ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சூழ்நிலைகளை மாற்ற தேவன் வல்லவர் என்ற விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கொரோனாவின் தாக்கம் இந்த நாட்களிலே நீர் ஆண்டவரே எங்கள் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு உம்முடைய இரக்கத்தின்படியும் இம்மட்டுமாக இந்த தாக்கத்தை எல்லாவற்றையும் குறைத்து தளர்வுகளை ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சபையாக கூடி ஜெபித்த ஜெபங்கள் ஆண்டவரே ஏராளம் ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்முடைய இரக்கத்தின்படி இந்த நாட்களிலே இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே இன்னும் இயல்பான நிலைமையை நீர் திரும்ப செய்ய போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவனே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாக ஒரு மனதோடு உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். ஆவியானவர் அசைவாடுவீராக, ஆவியானவர் எங்களுடைய தேசத்தின் மேல் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அன்று ஆண்டவரே ஆதி காலத்திலே ஆண்டவரே நீர் ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இந்த நாட்களிலே எங்களுடைய எல்லைகள் முழுவதிலும் எங்களுடைய தேசங்கள் ஆண்டவரே எல்லா பட்டணங்கள் எல்லாவற்றின் மேலும் உம்முடைய ஆளுகை இருப்பதாக ஆவியானவர் அசைவாடி இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி ஆண்டவரே இயல்பான நிலை திரும்ப செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சில இடங்களிலே தாக்கு ஆண்டவரே இதனுடைய தாக்கம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். தேவ கரம் ஆண்டவரே அப்படியே நீர் எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. முற்றிலுமாய் அகற்றி சுதந்திரமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எல்லா இடங்களுக்கும் ஆண்டவரே சென்று சுவாசிப்பதற்கு ஏற்ற நல்ல ஒரு சுவாசத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே எசப்பா வாயின் சுவாசத்தினால் ஆண்டவரே நாங்கள் உயிர் வாழ்கிறோம் என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறோம். இந்த நாட்களில் ஆவியானவர் நிற்கிறியை நடப்பிப்பீராக. எல்லா இடங்களிலும் கொரோனாவின் தாக்கம் குறைவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வாயின் சுவாசத்தினால் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இந்த நோய் கிருமிகளை நீர் அகற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்த நீர். அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி. அடுத்ததாக இந்த கொரோனாவின் தாக்கம் குறைந்த பின்பு சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்தது பிறகு தேவ ராஜ்யத்தில் விசுவாசிகள் மத்தியிலும் சரி குடும்பங்களிலும் ஒரு பெரிய எழுப்புதல் காணப்படும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இசப்பா உம்முடைய எழுப்புதல் தீ
ஆண்டவரே எங்களுடைய தேசம் முழுவதும் பற்றி பிடிப்பதாக ராஜா ஆண்டவரே கடந்த வருடங்களிலிருந்து ஆண்டவரே எத்தனையோ இழப்புகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ராஜா தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவரே இசப்பா பலப்படுவதாக ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் எழுப்புதல் பெற்று ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்படுவார்களாக ராஜா ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே நீர் எழுப்புதலுக்குள் நடத்துவீராக என்று சொல்லி சொப்பிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய எழுப்புதல் அக்கினி ஒவ்வொரு இடங்களிலும் பற்றி எரியட்டும் சபைகளிலே பற்றி எரியட்டும் குடும்பங்களிலே பற்றி எரியட்டும் ராஜா சிறு பிள்ளைகள் மத்தியிலே வாலிபர்கள் மத்தியிலே உம்முடைய வேதம் சொல்லுகிறபடி ராஜா ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொன்னீரே மாம்சமான யாவர் மேலுமே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ராஜா உம்முடைய ஆவி உம்முடைய அக்கினி ஆண்டவரே நீர் ஆண்டவரை நிரப்பும்படியாக இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சபைகளிலே ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு இருதயங்களிலே ஊற்றப்படுவதாக ஆவியின்படி நடத்துகிற ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவரே நாங்களும் எங்கள் விசுவாசிகளும் பெற்றுக்கொள்வோமாக ஆண்டவரே சபைகள் எல்லா சபைகளும் எழுப்புதல் அடையட்டும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் பரவட்டும் ராஜா எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமம் பறைசாற்றப்படுவதாக தேவ ராஜ்யம் ஆண்டவரே இயேசுப்பா எழும்புவதாக எழும்புவதாக நீர் கொடுத்த தரிசனத்தின்படி உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எல்லா அடையாள அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா குடிகாரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே பொறுப்பில்லாதவர்கள் பொறுப்பாய் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே பாவ சேற்றுக்குள் ஆண்டவரே சிற்றின்பத்துக்குள் கிடக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் எழுப்புவீராக சிறு பிள்ளைகளை ஆண்டவரே உமக்காக வாழுகிற ஒரு வைராக்கியத்தை கொடுத்து நீ நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா எல்லாரும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவருடைய மகிமை ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் நிரப்பி ஒரு பெரிய எழுப்புதலை நீ கட்டளையிட போகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆராதனை நேரங்கள் ஆன்லைன் வழியாக காணொலி வழியாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் ஒரு மனதோடு தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் வசதி வாய்ப்புகளை கொடுக்கும்படியாகவும் அநேக இடங்களிலே இந்த ஆராதனை காணொலிகளை பார்ப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும்படியாகவும் எல்லா தடைகளும் அதற்கு விரோதமாக இருக்கிற ஆராதனை ஒலிபரப்பப்படும் போது இருக்கிற எல்லா தடைகளும் மாறும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து சபையிலே கூடி நாங்கள் ஆராதிப்பதற்கு இந்த நாட்களில் தடைகள் இருக்கிறது ராஜா ஆனாலும் கூட ஆண்டவரே நீர் பரம மெய்ப்பன் ஆண்டவரே நீர் பெரிய தகப்பனாக எல்லாரையும் ஒருங்கிணைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவரே எல்லாருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரே சபா உட்கார்ந்து ஆராதனையை ஆண்டவரே குடும்பமாய் ஆராதிப்பதற்குரிய கிருபைகளை நீர் கொடுக்கும்படியாக ஆண்டவரே அனுக்கிரகம் செய்வீராக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் விசுவாசிகளையும் பிள்ளைகளையும் ஒரு மனதோடு கலந்து கொள்வதற்கு ஏவு இருதயத்தில் ஏவுதலை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா கர்த்தனீர் அப்படியே ஒருமுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் அதற்கு இசைந்து ஆண்டவரே உண்மையான மனதோடு முழு பலத்தோடு முழு ஆண்டவர் ஆத்துமாவோடு உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரே உண்மை உள்ளன்போடு ஆண்டவரே ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக சிறுவர்களுக்கு கொடுப்பீராக வாலிபர்களுக்கு கொடுப்பீராக குடும்ப ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உட்கார்ந்து உம்மை ஆராதிக்க சேவிக்க கிருபை தருவீராக சபையாக எல்லாரும் ஆண்டவரே ஒரு மனதோடு கூடுவதற்கு கிருபை தாங்க இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தவறாமல் எல்லாரும் எல்லா விசுவாசிகளும் ஆண்டவரே கலந்து கொள்வார்களாக அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே பாடல் வேலை ஆராதனை வேலை ஆண்டவரே காணிக்கை பகுதி எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகை காணப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா இந்த வாரத்தில் ஆண்டவரே எசப்பா நீர் எங்களுக்கு கொடுக்கிற பரம மன்னாவை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே நீரே எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் உடைய ஊழியர் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே எங்களுக்கு தேவையான சத்தியங்களை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் ஆவியானவர் அந்த ஆராதனை முழுமையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே ஆத்துமாவிலே ஒரு தெளிவையும் ஆண்டவரே ஆறுதலையும் தேர்தலையும் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய அசைவாடுதல் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தெய்வீக மகிமையை நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உணரும்படியாக உம்முடைய மகிமை உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்துல கடந்து வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தநீர் அப்படியே செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம் 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 அநேகர் உம்முடைய தொடுதலையும் உம்முடைய வார்த்தையும் ஜீவ அப்பமாகிய உம்முடைய வசனத்தையும் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு உயிர்ப்பிக்கப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தநீர் அப்படியே செய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி 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 அடுத்ததாக
சபைகள் திறக்கும்படியாக தளர்வுகள் நமக்கு கொடுக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆங்காங்கே வீடுகளிலே நம் அமர்ந்து குடும்பமாய் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே சபைக்கு வந்து குடும்பமாய் தேவனை ஆராதிக்குவதற்குரிய தளர்வுகளை தேவன் கட்டளையிடும்படியாக எல்லாரும் பாரத்தோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, சபைகள் திறக்கப்படாத இந்த நாட்களில் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஒரு விசை சபைகள் எல்லாம் திறக்கப்படும்படியான அனுகூலங்களை நீ தருவீராக ஆண்டவரே. ஆங்காங்கே எல்லா கொரோனாவின் தாக்கங்கள் குறைந்து ஆண்டவரே இயல்பாக நாங்கள் முன்பு போல ஆலயத்திற்கு வந்து மன மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. ஒரு விசை மனமிறங்குவீராக, ஒரு விசை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீர் மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பன் வீட்டை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகளாக எல்லாரும் அவளோடு ஏக்கத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. ஒரு விசை ஆண்டவரே சபையில வந்து ஆண்டவரே உம்மை முழு மனதோடு ஆராதிக்க தேவன் கிருபை தருவீராக ராஜா. குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நீங்க கொடுங்க ராஜா. அப்பா உம்முடைய சரீரமாக சபையிலே ஆண்டவரே நாங்கள் வந்து ஆண்டவரே ஒருவரை ஒருவருக்கு ஆண்டவரே இணைந்து ஜெபிக்க ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கக்கூடிய கிருபைகளை நீங்க கொடுங்க. அப்படிப்பட்ட தளர்வுகளை நீர் இந்த வாரத்திலே நீ செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவன் மகிமைப்படுவீராக. பரம மெய்ப்பன் நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. கத்தர் எங்கள் மெய்ப்பரா இருக்கிறீர், ஆகவே நாங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்று சொல்லி உம்முடைய வேதம் சொல்லுகிறது ராஜா. அப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய ஆலயத்திலே தகப்பன் வீட்டிலே வந்து எங்களை மகிழ செய்யும்படியாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. கத்த நீர் அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தளர்வுகளும் ஆண்டவரே இசப்பா கொடுக்கப்பட்டு கொரோனாவின் எல்லா தாக்கமும் நீங்குவதாக. அதன் மூலம் ஆண்டவரே இசப்பா எங்களுக்கு அடுத்த வாரத்தில் எல்லாரும் ஆண்டவரே இணைந்து உங்களுடைய ஆலயத்தில் ஆராதிக்க கிருபை செய்வீராக. கத்தர் அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு நன்றி. அடுத்ததாக சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே பொருளாதார தேவைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே இந்த கொரோனாவின் நிமித்தம் ஆண்டவரே ஊரடங்கு நிமித்தம் குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா பொருளாதார தேவைகளை தேவன் சந்திப்பீராக. ஓ பிள்ளைகளுடைய செலவுகள் உண்டு, குடும்பத்தின் தேவைகள் உண்டு ராஜா. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஏகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீராக ராஜா. ஆண்டவரே நீர் சொன்னீர், காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் தண்ணீர்கள் குளங்கள் நிரப்பும் என்று சொன்னீங்களே அப்பா. உம்முடைய ஆண்டவரே பரத்திலிருந்து அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஏகோவா ஈரே தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே நீர் மனம் இறங்கும், நீர் மனம் இறங்கும் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் வறட்சி நிலைமை வறுமைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். தேவைகளை சந்திக்கிற பரம தகப்பன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. ஒவ்வொரு விசுவாசிகளின் தேவைகளும் சந்திக்கப்பட்டது. என் தேவன் எங்களை போஷித்தார், எங்களை நடத்தினார், எங்களை பாதுகாத்தார் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளை கேட்க தேவன் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து துணையாக நின்று நீர் பாதுகாத்துக் கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சாட்சியாபுரம் சபைக்குரிய அந்த இடத்திற்கு பண தேவைகள் இருக்கிறது. தேவன ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஏவி அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும்படியாக, அது முழுவதும் கொடுக்கப்படும்படியாக நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சாட்சியாபுரம் சபைக்காக ஆண்டவரே இடம் வாங்கி இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பீராக சந்திப்பீராக. ஆண்டவரே சபா ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஆண்டவரே ஒரு ஏவுதலை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவனாகிய கர்த்தர் உம்முடைய தேவ ராஜ்யத்திற்காக ஆண்டவரே இந்த சபையை கொடுத்திருக்கிறீர் ராஜா. நீர் ஆண்டவரே அதற்குரிய தேவைகளை சந்தியுங்க. பண தேவைகளை தேவன் சந்திப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே அதை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கரங்களையும் நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அதிகமான வருமானங்களை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் ஏவுதலை கொடுப்பீராக. தேவனாகிய கர்த்தர் கடன் இல்லாமல் அதை ஆண்டவரே முடித்து கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்குரிய தேவைகளை பரம தகப்பன் நீர் சந்திப்பீராக சந்திப்பீராக ராஜா. ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மனதிலே ஏவி உற்சாகமாய் மன உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் நீர் அப்படியே ஆண்டவரே இந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கடன் இல்லாமல் அதை கொடுத்து முடிக்க கிருபை செய்ய போறதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. அடுத்ததாக விசுவாசிகள் ஒவ்வொருவரும் வீடுகளில் இருக்கிற இந்த நாட்களில் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படியாக. தினமும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தேவனோடு உள்ள உறவிலே அவர்கள் வளரும்படியாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை ரட்சித்த தேவன் ஆண்டவரே உம்மோடு கூட தகப்பனோடு உள்ள உறவிலே ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் வளரும்படியாக.
வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே ஆவியில் நிறைந்து உமோடு கூட உறவாடக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சிறு வயதில் இருந்தே உமக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே தாய் தகப்பன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர்களே வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நீர் அவர்களுடைய இருதயத்தை ஏவுவீராக. ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வலது இடது ஆண்டவரே அவர்கள் சாயாமல் முன் செல்வதற்கு தேவன் ஆண்டவரே எசப்பாம் நீர் ஆண்டவரை போதித்து நடத்தும்படியாக பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பெரியவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா தங்களுடைய ரட்சிப்பை எல்லா இடங்களிலும் காத்து கொள்கிறவர்களாக வேலை ஸ்தலத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் சாட்சியாய் வாழ தேவன் கிருபை தருவீராக. நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீர் விரும்புகிற விசுவாசம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் விசுவாசிகளுக்குள்ளும் காணப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்த நீர் அப்படியே எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. மரண பரியந்தம் நான் உன் கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன தேவன் வலுவாமல் கரைப்படாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள போகிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை நீ செய்ய போறதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. அடுத்ததாக ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே ஊழியர்கள் ஊழியத்தின் நிமித்தம் வெளியே கடந்து சென்றாலும் கூட தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்திற்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதற்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களுக்கென்று கொடுத்த நியமித்த ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. தெய்வீக பாதுகாப்பு இந்த நாட்களில் விசேஷமாய் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் நிமித்தம் அவர்கள் எங்கு கடந்து சென்றாலும் ஆண்டவரே தெய்வீக சமூகம் முன் செல்லட்டும். முன்னும் பின்னும் வலது இடது எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உடைய சமூகம் முன் சென்று ஆண்டவரே அவர்களை பாதுகாப்பதாக. சகல தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்திற்கு கடந்து சென்றாலும் ராஜா தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் அவர்களை போதித்து நடத்தி அவருடைய எதிர்காலங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய திட்டத்தோடு தரிசனத்தோடு இணைகிற ஆண்டவரே வாழ்க்கையை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தையும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே இயேசுப்பா கேட்டு பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே இம்மட்டுமாக ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு கொரோனாவின் தாக்கம் குறைய போறதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இயல்பு நிலை திரும்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் தேவன் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் பாதுகாப்பையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். பொருளாதார தேவைகளை தேவன் சந்திப்பீராக. சாட்சியபுரம் சபைக்கு ஆண்டவரே இசப்பா அது சீக்கிரத்தில் நாங்கள் கடன் இல்லாமல் அதை கொடுத்து முடிக்க தேவன் கிருபை செய்ய போறதற்காக நன்றி. ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரம தகப்பன் உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆளுகை செய்வீராக, தேவன் வழி நடத்துவீராக. இப்பொழுதும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களோடு கூட என்ன பேச விரும்புகிறீரோ அதே நீர் ஆண்டவரே இயேசுப்பா பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உமக்கு நேராக நீர் திருப்புவீராக ராஜா. எங்களுடைய ஆவி ஆத்துமா எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பதாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடுங்குகிறவர்தாக காணப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவையும் உயிர்ப்பியும் உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க காத்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்திலே லோத்தின் வாழ்க்கையிலிருந்து தேவன் சில சத்தியங்களை நம்மோடு கூட பேச ஆரம்பித்தார். ஒரு பெரிய அழிவு வருவதற்கு முன்னதாக லோத்து தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கவில்லை. ஆகவே தான் அந்த அழிவிலே இந்த லோத்து சீரழிந்து போனான். ஆனால் மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அழிவு வர்றதுக்கு முன்னாடி நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் ரட்சித்து கொள்ள பேழையை உண்டு பண்ணினான்.
அவன் அந்த அழிவிலிருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான். அப்ப ஒருவன் வரப்போகிற அழிவுக்காக தன்னை ஆயத்தமாய் வைத்திருந்தான், அவன் காக்கப்பட்டான். இங்கே லோத்து வரப்போகிற அழிவுக்காக தன்னை ஆயத்தமாக வைக்கவில்லை. தேவதூதர்கள் வந்து நாளைக்கு காலையில் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போக போகிறது என்று சொன்னபோதும் அவன் தாமதித்து கொண்டே இருந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறேன். ஏன்னா அவன் ஆயத்தமாக இல்லை. திடீர்னு சொன்னால் எப்படி ஆயத்தப்பட முடியும்? அந்த மாதிரி அவனுடைய போக்கு இருந்தது. இன்றைக்கு நாம் ஒரு உலகத்தின் முடிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆகவே நாம் நம்மை எப்போதும் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த லோத்தின் வாழ்க்கையிலிருந்து சில சத்தியங்கள் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கத்தை விட முடிவு முக்கியமானது. ஆகவே நாம் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக, ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. ஆவிக்குரிய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக, செழிப்பை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நான்காவதாக, உலகம் ஒரு காந்தம் போன்றது. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த பூமியில் புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுதான் நம்மை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறது. அது மாதிரியே உலகம் என்று சொல்லப்படுகிற பணம், பொருள், ஆடம்பரம், அந்தஸ்து, இப்படி நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது இழுக்கும் தன்மையுடையது. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. விழித்திருக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. கொஞ்சம் அசந்தோம்னா அது இழுத்துறோம். காந்த சக்தி கொண்டது இந்த உலகம். பைபிளில் பவுலப்போஸ்தலன் எவ்வளோ பெரிய தேவ மனிதன், அப்போ அவரோடு கூட இருக்கிறவர்கள் எவ்வளவு தரமானவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போனான். பாருங்க, தேமாவை உலகம் என்ன செஞ்சிருச்சு? இழுத்துருச்சு. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம கிட்டத்தட்ட ஆவிக்குரிய ஜீவியங்கிறது எதிர்நீச்சல் மாதிரி தான். எதிர்நீச்சல். அதனால் பின்மாற்றக்காரர்கள் எப்போதும் செத்த மீன்களைப் போல ஆற்றிலே அடித்து செல்லப்படுவார்கள். போகிற போக்கில் அப்படியே போய்கிட்டே இருக்கிறது, அதுதான் உலகம். ஆனால் நாம் உயிருள்ள மீன்களாக எதிர்நீச்சல் போடணும். உயிருள்ள மீன் எப்பயுமே ஆறு போகிற போக்கில் போகாது, பார்த்துருக்கீங்களா? எதிர்நீச்சல் போடும். அது மட்டும் இல்லை, இந்த மலையிலேருந்து ஓடி வருதில் தண்ணி, அதிலெல்லாம் ஏறி ஏறி போகும் மீன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் அந்த உயிரோட்டமானது, அந்த ஜீவன். ஆகவே என்றைக்குமே நம்ம கொஞ்சம் கூட உலகத்துக்கு ஒத்து போகக்கூடாது. ஒத்து போனாலே இத்து போயிடுவோம், அப்படி இழுத்துட்டு போயிடும் நம்மளை சல்லுன்னு. அது எப்பயுமே உலகத்தை நம்ம எதிர்த்து கொண்டே தான் இருக்க வேண்டும். புரியுதா? அப்போ தான் நம்ம வந்து, ஏன்னா அப்படி தான் என்ன, இந்த காந்தத்திலேயே நார்த் போல் சவுத் போல்னு இருக்கும், தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்கூலில் படித்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுதான் அது அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நார்த் போல் சவுத் போல்னு, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எதிர் எதிர், ஆனால் சேம் போல் வந்து அது எதிர்க்கும். இப்போ இந்த நார்த்து நார்த்தையும் ஒட்ட வச்சிங்கன்னா அது ஒட்டாது. ஆனால் நார்த்து சவுத் என்ன செய்யும்? படார்னு ஒட்டும். ஆமாம். இப்போ பாருங்கள், உலகம் நம்ம ரெண்டு பேரும் எதிரும் புதிரமானவர்கள். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். படார்னு என்ன செஞ்சுருவோம்? ஒட்டிடுவோம். அதனால் இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த லோத்து கொஞ்சம் அவன் ஜாக்கிரதையாக இருந்ததுனால தான் அப்படி ஒட்டிட்டான். சரி, ஐந்தாவது, உலகம் தரும் ஆசீர்வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உலகம் தருகிற ஆசீர்வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த உலகம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து நம்மளை அதன் பக்கம் இழுக்க முயற்சி செய்யும்.
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்டையே சாத்தான் டீல் பேசினான். என்ன பேசுறான்? ராஜ்யத்தின் சகல மகிமையையும் காண்பித்து என்னை தாழ விழுந்து வணங்கினால், என்னை ஆராதித்தால் உமக்கு இதெல்லாம் தருவேன் அப்படிங்கிறான். யோசித்து பாருங்க, இத்தனைக்கும் இயேசு ரொம்ப தெளிவானவர். சத்தியமே அவர் தான், நீதியே அவர் தான், பரிசுத்தமே அவர் தான். ஆனால் அவர்கிட்டே அவ்வளோ துணிகரமாக அவன் போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு பேசியிருந்தான்னா நம்மெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் யார்கிட்டருந்து வருது? தேவன்கிட்டருந்து வருதா, பிசாசினிடத்துலேருந்து வருகிறதா என்பதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை தருவேன்னார். இவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அந்த பிள்ளை பேர் இஸ்மாயில், இஸ்மவேல். ஆனால் கர்த்தர் அதன் மேல் பிரியமாக இல்லை. ஆபிரகாமுக்கு அது தேவன் கொடுத்த பிள்ளை அல்ல. ஆகவே ஈசாக்கு பிறந்த உடனே இஸ்மவேலை அனுப்பிடு அப்படின்னு சொன்னார். ஆபிரகாமும் அனுப்பிட்டான். சரி, கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதம் நமக்கு வேண்டான்னு சொல்லி அவன் அனுப்பிவிட்டான். ஆகவே பல நேரங்களில் நம்ம உலக காரியங்களுக்கு ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிடுறோம், அதுவே நமக்கு சாபமாக மாறிவிடும். ஆகவே நீங்கள் ஆசீர்வாதம் அப்படின்ன உடனே பாஞ்சிடக்கூடாது. அது யார்கிட்டருந்து வருது? ஒருவேளை இது சாத்தான் நமக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவனுடைய வலையிலே நம்மை சிக்க வைக்கிறானோ என்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். எப்பவுமே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்போம். அதனால் அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். நம்ம அவனுக்கு இரையாயிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆறாவதாக, உலகம் தரும் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பவர்கள் உலகத்தை கர்த்தருக்காக ஆதாயம் செய்ய முடியாது. பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே ஒரு கட்டளை இருக்கிறது, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, சகல ஜாதிகளையும் சீசரலாக்குங்கள் என்று நமக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. இப்போ நாமும் உலகத்தோடு உலகமாக இருந்தால் எப்படி உலகத்தை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த முடியும்? இப்போ இந்த லோத்து அங்கே போயிருக்கிறான். தேசத்தை அழிக்கணும்னு கர்த்தர் இறங்கும்போது ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறாரு. 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோன்னு கேட்குறாரு, அழிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை 50 இல்லைன்னா 45 அழிக்க மாட்டேன், 40, 30, 20 கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாரு, 10. பாருங்களேன், ஒவ்வொரு தடவையும் நம்பர்ஸை குறைக்கும் போது ஆபிரகாம் நமக்கு கோபம் வராதிருப்பதாக அப்படின்னு ரொம்ப தாஜா பண்ணி தான் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரும் பாருங்களேன், யாராவது இவ்வளவு பேரம் பேசி இறங்கி வருவாங்களா? ஒரு 2 தடவை 3 தடவை வேணால் டீல் பேசலாம். இங்கே 45, 40, 30, 20, 10 10 நீதிமான்கள் நிமித்தம் தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன ஆண்டவர் 10 நீதிமான்களை காணவில்லை. இங்கே யார் இருக்கா? லோத்து, மனைவி, 2 அதுலேயும் அவங்கெல்லாம் நீதிமான்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. இவன் கூட இருந்ததுனால அவங்கள தப்பு வைத்தார்கள். அப்போ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நீதிமான்கிறது லோத்து மட்டும்தான், ஒரு நீதிமான் தான் பாருங்க, ஒரே ஒரு நீதிமான், 10 நீதிமான் இல்லை. அவன் தன்னுடைய மனைவியை கூட ஆதாயப்படுத்தி இருக்கவில்லை, பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி இருக்கவில்லை. பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்த்து வச்சுருந்தான். அவங்ககிட்ட போய் பேசினான், அழிய போது இந்த பட்டணம் வாங்க, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம், தூதர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பரியாசம் பண்ணாங்களாம். பாருங்கள், அப்போ அந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த லோத்துவால உலகத்திலேருந்து ஒரு ஆளை கூட என்ன செய்ய முடியலை, ஆதாயப்படுத்த முடியலை. இத்தனைக்கும் அந்த தேசத்தில் நடக்கிற, அந்த ஊரில் நடக்கிற பாவத்தை குறித்து நீதியுள்ள அவனுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவனால் ஒரு பாவியை கூட மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்த முடியலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உலகத்தை அனுபவிக்கிறதா இருந்தால் உலகத்திலிருந்து யாரையும் கர்த்தர் பக்கம் திருப்ப முடியாது. நம்மளால் தேவ ராஜ்யத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை.
அது அவனுக்கு நஷ்டமா தான் முடிஞ்சது. ஒருவேளை இவன் பாருங்க அங்கே போய் கர்த்தருக்காக உத்தம ஜீவியம் செய்திருந்தான்னா ஒரு பத்து பேரையாவது இவன் கர்த்தருக்காக என்ன செஞ்சுருந்துருக்கலாம், ஆதாயப்படுத்தியிருந்திருக்கலாம். இவன் வேற யாரையும் ஆதாயப்படுத்துகிறானோ இல்லையோங்க, இவனுக்கு வீட்டில் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களில் கூட யாரையுமே ஆதாயப்படுத்தலையா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆபிரகாம் தன் கைப்படிந்த தன் வீட்டில் பிறந்து வளர்ந்த வேலைக்காரராகிய 358 பேரை யுத்தத்துக்காக கூட்டிகிட்டு போனான் பாருங்க. ஆனால் இல்லோத்துட்ட அப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, அவன் உலகத்தோடு உலகமாக இருந்ததுனால தான். ஆகவே இந்த 6வது குறிப்பில் உலகத்தை அனுபவிச்சிங்கன்னா, உலகம் தர்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உலகத்தை கர்த்தருக்காக நீங்கள் ஆதாயப்படுத்த முடியாது. 7வதாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரொம்ப முக்கியமான சத்தியம், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். பாருங்கள், அவனை கர்த்தர் கிருபையாய் தப்புவித்து ஊருக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார். சொல்கிறாரு, உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ, சமபூமியில் எங்கும் நில்லாதே, பின்னிட்டு திரும்பி பாராதே. அப்போ அவனுக்கு அதை கீழ்ப்படியணுமா இல்லையா கொஞ்சம் யோசி பாருங்க. இவ்வளோ ஆண்டவர் இறங்கி வந்து இவனுக்கு உதவி செய்கிறாரே, கீழ்ப்படியணுமா இல்லையா? ஆனால் அவன் எதிர்த்து பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான், முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன், இங்கே ஒரு சின்ன ஊர் இருக்குது, அதுக்கு நான் போகிறேன். பாருங்கள், சரி அதுக்கும் கர்த்தர் அனுமதி கொடுத்தார். பல நேரம் நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை, இருந்தாலும் கர்த்தர் அவர் பொறுத்து தான் போகிறாரு. இருந்தாலும் நமக்கு அது ஆசீர்வாதம் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசீர்வாதம் கிடையாது, கர்த்தர் சரின்னு சொன்னாரே தவிர அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. முதல்ல இழந்தது மனைவியை. சரி, மனைவிக்கு கீழ்ப்படிதல் இருக்கா இல்லை, பின்னிட்டு பாராதே அப்படின்னா பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். திரும்பி பார்ப்போம் என்ன ஆயிரப்போகுது. ஏன்னா உப்புத்தூன் ஆவேன்னு ஆண்டவர் சொல்லலைல, அதுதான் பிரச்சனை. சொல்லியிருந்தாலுமே நம்ம அந்த ஆக்களை கீழ்ப்படிஞ்சிருவோமாக்கோம். இன்றைக்கும் நரகம் இருக்குது, சாபம் இருக்குன்னெலாம் தெரிஞ்சே தன்னை துணிகரமாக நாம் பல நேரங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். பாருங்கள், பின்னிட்டு திரும்பி பார்க்காதனா பார்க்காத, திரும்பி பார்த்தான், பார்த்தா உப்புத்தூனானால். ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைனா அது ஆசீர்வாதமே கிடையாதுங்க. நீங்கள் ரொம்ப இதில் வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாரா செய்யணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணுங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. லோத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால தான் அவனுடைய குடும்பம் சிதைந்து போனது. சரி, இந்த கீழ்ப்படிகிற விஷயத்தில் இன்னொன்று இருக்குது, என்னென்னா கீழ்ப்படிதலுக்கு தைரியம் வேணுங்க. இன்றைக்குமே ஆண்டவருக்கு நிறைய பேர் கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு காரணமே என்னென்னா பயம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகுங்கிற அந்த ஒரு பயத்திலேயே நிறைய நேரம் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். இங்கே கூட அவனுக்கு ஒரு பயம்தான். சொல்கிறான்ல, தீங்கு என்னை தொடரும், என்னால் மலைக்கு ஓடிப்போக முடியாது, ஏன் அவன் என்னைக்கு கீழ்ப்படியலை, பயம். அதனால் 8வதாக பயம் இருக்கக்கூடாது. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, பயப்படுகிறவர்கள் 2வது மரணமாகி அக்கினியும் கந்தமும் ஏறுகிற அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். பயந்தீங்கன்னா நரகம்தான். ஏன்னா இந்த மாதிரி தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ஏன்னா மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். பயப்படக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், காணா ஒரு கல்யாண வீட்டில் கச்சாடியை கத்தை நிரப்ப சொன்னால் தண்ணியை நிரப்பியாச்சு, அது கீழ்ப்படிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நிரப்புகிறோம் தண்ணியை, அதை வச்சு ஆண்டவர் ஏதாவது செய்வார்னு நம்புனாங்க. இப்போ அதே பச்சை தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்ற சொல்கிறாரு. ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றலை, ஆனால் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு தேவை ஒரு துணிச்சல், கொடுப்போம் என்ன நடந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு தைரியம். கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் பயம் ஆட்கொள்ளும். ஏன்னா நம்ம இதை கொண்டு போய் கொடுக்க, இது என்ன, இது ஜூஸு, ஜூஸா, தண்ணி
தண்ணியை கொடுத்துட்டு ஜூஸுங்கிற அப்படின்னு நம்மளை ஒரு அறை வச்சுருவானா இல்லையா? அந்த பயம் நமக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? நீ அவரை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்களே கொஞ்சம் கொண்டு போய் கொடுங்க, எனக்கு பயமாக இருக்குது சொல்லுவோமா இல்லையா? ஆனால் அன்னைக்கு என்னமோ அந்த வேலைக்காரர்கள் துணிச்சலாக அதை செஞ்சாங்க. அதனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியறதுக்கு தைரியம் வேணுங்க. பாருங்கள், ஆபிரஹாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்கை நீ போய் பலியிடுன்னு. பைபிளில் புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று விசுவாசித்தும் ஆபிரஹாம் என்ன செஞ்சானா, வெட்டினானா? அப்படி இருந்தாலுமே தைரியம் வேணும்ல, சொந்த மகனை வெட்டுறக்கு என்ன வேணும்? துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். இல்லாட்டினா கீழ்ப்படிந்திருக்க முடியாது ஆபிரஹாமுக்கு அன்று. இன்றைக்குமே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, நல்ல அபிஷேகத்தில் நிரம்புங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்துருக்கிறார். அதனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நமக்கு துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். லோத்து மாதிரி இருக்காதீங்க, நமக்கு அது பெரிய இழப்பை நஷ்டத்தை ஏற்படுத்திடும். ஒன்பதாவதாக, பின்மாற்றம் பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. அதனால் பின்மாற்றத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இவனுடைய பின்மாற்றம் எங்கே தொடங்குச்சு? சண்டையில் தொடங்குச்சு. ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. பாருங்கள், வாக்குவாதம் வந்தால் என்ன செய்யணும்? சே, சண்டைப்படாதீங்கப்பா அப்படி தானே சொல்லணும், பிரிஞ்சு போகிறதா? அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, லோத்தின் பின்மாற்றம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது, சோர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன? ஆமாம். ஸோ முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி இவனுடைய வாழ்க்கை கடைசியில் எங்கே போய் முடிஞ்சு? ரொம்ப மோசமான தரங்கட்ட ஒரு ஜீவியத்தில் போய் முடிஞ்சிங்க. அதை பரிசுத்தமான பீடத்திலிருந்து நம்ம பேச முடியாது. வேதத்தில் போட்டிருக்க அதெல்லாம் அருவறுப்பான சந்ததிகள் எழும்புனாங்க. பாருங்கள், பின்மாற்றம் எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இது தானே செய்கிறோம், அது தானே செய்கிறோம், அங்கே தானே போகிறோம், இங்கே தானே போகிறோம்னு மெத்தனமாக இருக்காதிங்க. பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அது முடிவில் நம்மளை கடுமையான பாதாளத்தில் தள்ளிடும். இன்றைக்கும் நிறையா பேர் பின்மாற்றத்தின் பாதையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மனம் திரும்பிடுங்க, திரும்ப ஆதி அன்புக்கு வாங்க, ஆதி பிரதிஷ்டைக்கு வாங்க, உபதேசங்களுக்கு வாங்க, கத்தரை தீவிரமாக தேடுங்க. என்ன பின்மாற்றம் நல்லதல்ல. கடைசியாக, தவறு நாம் தெரியாமல் செய்வதல்ல, தவறு என்று நாம் நினைக்காததால் செய்கிறோம். பாருங்கள், பத்தாவது, நம்ம தவறு செய்கிறோம், செஞ்சுட்டு என்ன சொல்கிறோம், தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறோம்ல. இல்லை இல்லை, தெரிஞ்சு தான் செஞ்சோம். ஆனால் தவறுங்கிற அந்த உணர்வு நமக்கு இல்லை. இது ஒரு தவறு அப்படிங்கிற அந்த மனசாட்சி நம்மளை வந்து குத்தலை. மனசாட்சி தெளிவாக இருக்கணுங்க. மனசாட்சிங்கிறது என்ன அப்படின்னா, நாய் மாதிரி திருடன் வந்தால் என்ன செய்யணும், கொலைக்கணும். பாருங்கள், சவுல் தாவீதை கொலை செய்யும்படி வனாந்தரத்தில் சுற்றி திரிந்த நாட்களில் தற்செயலாக தாவீது ஒளிந்து கொண்டிருந்த கெபிக்கு சவுல் வர்றான். ஒரு அவசர காரியமாக உட்கார்ந்துருக்கிறான். இவங்கெல்லாம் இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறாங்க, தாவீது அவனுடைய ஆட்கள்லாம். அவன் அந்த குகையினுடைய முகத்துவாரத்தில் உட்கார்ந்து வெளியே பார்த்து கொண்டிருக்கிறான் வெளிச்சத்தை. அப்போ பின்னால் இருக்கிற தாவீதின் ஆட்களை அவனால் பார்க்க முடியாது. இப்போ தாவீதின் மனுஷர் சொல்கிறாங்க, இது சரியான சந்தர்ப்பம், ஒரே போடா போட்டுரு. ஆனால் தாவீதுக்கு அது இடம் கொடுக்கல. ஏன்னா கத்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். போய் சவுலினுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டானா. சவுலுடைய சால்வை அப்படி பின்னாடி தொங்குதில், அதை லேசாக அறுத்துக்கிட்டான். அது நிமித்தம் அவனுடைய மனதை அடித்து கொண்டதுன்னு போட்டிருக்கு. மனதை அடித்து கொண்டது. கவுனிங்க, இதென்ன சவுல் கொன்றுவான்னு பயமா? இல்லை, தாவீது எவ்வளோ பெரிய யுத்த வீரன், கோலியாத்தையே கொன்னவன். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை நம்ம அவமரியாதை செய்யக்கூடாது.
பாருங்க இந்த இந்த ஒரு நற்குணம் அவன் மனசாட்சியை அடிக்க வைக்குது. டேய் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைன்னு அப்படி சொல்லுது. உங்கள் மனசாட்சி சொல்லுதா இதை செய்யாத அதை செய்யாத இதை பார்க்காத அதை பார்க்காதான்னு சொல்லுதா? ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்குதுங்க, வளப்புறம் இடப்புறம் சாயும் போது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும், கேட்கணும். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகலவித சத்தியத்துக்கு நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். உணர்வு வேணும். மனசாட்சி மழுங்கிருச்சுன்னா, மனசாட்சி குறைக்கலைன்னா சில நான் என்ன செய்யும்னா, திருடன்ட்டு பிஸ்கட்டை வாங்கிட்டு அவனுக்கே வாலாட்டும். நிறைய நேரங்களில் நிறைய பேருடைய மனசாட்சி அப்படி தான், பாவத்துக்கு வாலாட்ட ஆரம்பிச்சிடும். இது பாவம்னு சுட்டி காட்டாது. அதனால் ஒரு நாளும் யாரும் தெரியாமல் பாவம் செய்கிறதில்ல, அந்த பாவ உணர்வு இல்லாதனால தான் பாவம் செய்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. ஆகவே நீங்களும் மனம் திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பாவத்தை நீங்கள் சுட்டி காட்டுங்க, ஆண்டவருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க, என்னை உணர்த்துங்க, ஆண்டவரை நான் கீழ்ப்படுகிறேன்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை உணர்த்துவார், உங்களை வழி நடத்துவார். என்ன? ஆமாம். ஸோ இந்த லோத்தின் வாழ்க்கையிலிருந்து 10 காரியங்களை, 10 சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நாமும் நம்மை வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு வாழ்வோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தி கொள்வோம். ஜோமனோமா. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து வேதவசனத்தை தியானிக்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த லோத்தின் வாழ்க்கையிலிருந்து நேற்றும் இன்றும் 10 சத்தியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, வரப்போகிற ஆண்டவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்கள் இருதயத்தில் பதிந்திருக்கட்டும். ஆவியானவர் இதை நினைப்பூட்டுங்க, சத்தியத்தில் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நாளை ஆராதனைக்காக உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கத்தர் இன்றைக்கே ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. சின்னவனாயிரமும் சிறியவன் பே